புதுக்கோட்டை டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் உலக சக்கர நோய் விழிப்புணர்வு பரிசோதனை முகாம் மற்றும் உணவு கண்காட்சி நடைபெற்றது. உலக சுகாதார மையம் மற்றும் சர்வதேச சர்க்கரை நோய் கூட்டமைப்பு இணைந்து இன்சுலின் மருந்தை கண்டுபிடித்த பெண்டிங் என்ற விஞ்ஞானி பிறந்த நாளான நவம்பர் 14 தேதியை உலகமெங்கும் உலக சர்க்கரை நோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வளாகத்தில் சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு பரிசோதனை முகாம் மற்றும் உணவு கண்காட்சி நடைபெற்றது. டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் சலீம் முகாமை தொடங்கி வைத்தார். உணவு கண்காட்சி ஏற்பாடுகளை மருத்துவமனையின் உணவியல் நிபுணர் மகாலட்சுமி செய்திருந்தார். மருத்துவமனை பொது மேலாளர் ஜோசப் நன்றி கூறினார். முகாம் ஏற்பாடுகளை மருத்துவமனை மக்கள் தொடர்பு அலுவலர் ஜெயபாரதி செய்திருந்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மிகவும் அதிக மருந்தான இன்சுலின் கண்டுபிடித்த பேண்டிங் என்னுடைய பிறந்த நாள் என்று சர்க்கரை பற்றிய தாக்கம் அதிகமாக வருகிறது. அதே இன்று உலகமும் அதை முன்னிட்டு இன்று நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் எங்களது சிறந்த எங்கள் மருத்துவரை பயன்படுத்துங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 8 கொஸ்டின் இருக்கு. இந்த 8 கொஸ்டின் ஃபில்லப் பண்ணால் 7க்கு மேலே மதிப்பெண் வந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கரை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அந்த யாராவது சர்க்கரை வரும்னா ஏற்கனவே தாத்தா பாட்டி பரம்பரை ரீதியாக வரும். அடுத்து வந்து உடல் பருமன் பதறுதல் புகைப்பிடித்தல் மற்றும் உடல் உழைப்பு இல்லாதவை இயந்திரமைப்பின வாழ்க்கை முறை மாற்றங்களால் இந்த உடலமைப்பை இல்லை உடற்பயிற்சி இல்லை நடைப்பயிற்சி இல்லை மற்றும் குறிப்பாக அனைத்து கல் படுத்திருந்தாலும் சரி ஸ்டீராய்டு மருந்து தொடர்ந்து விட்டுருந்தாலும் சரி மற்றும் கர்ப்ப காலம் 4 கிலோக்கு மேலே குழந்தை பெற்றெடுத்தாலும் தற்போது சர்க்கரை அதிகமாக வரக்கூடிய காரணமாக இருக்கின்றன. இதை சாப்பாடு நீங்க கட்டப்படுத்த வேண்டியதுல தன்னால சாப்பாடு எடுத்துக்க முடியாத அளவு குறைஞ்சிரும்.